Welcome to my channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது trigonometric functions. இது plus 1 ஸ்டாண்டர்ட்ல உள்ள NCERT syllabus. அதுல இப்ப நம்ம பார்க்க போற எக்சர்சைஸ் 3.3 ல 13th சம் இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வாங்க இத பார்க்கலாம். cos square 2x minus cos square 6x is equal to sin 4x into sin 8x நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க cos square 2x minus cos square 6x நமக்கு இது வந்து வெறு cos 2x ல இருந்துச்சு நம்ம அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். ஆனா நமக்கு ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா? अब ए स्क्वे माइनस बी स्क्वे अंदर फॉर्मूला यूज़ कर रहे हो अब ए प्लस बी कॉस टू एक्स प्लस कॉस सिक्स एक्स ए प्लस बी इनटू ए माइनस बी तो हम इन द फॉर्मूला यूज़ करेंगे तो ये तो पहले कॉस एक्स प्लस कॉस आई अंदर आइडेंटिटी होगा तो इसे यहाँ पे कुछ करते हैं नाम सिलेक्टिव सोल्डर पहले cos x plus cos y cos x cos y plus से ना सब सेल है cos x cos y सेल मोड़े अंगे cos y ना सेल वादे cos x cos y ना वादे अरे वो cos y cos y सेल रमादे ना यहाँ पर अच्छी क्या so 2 cos x plus y by 2 cos x minus y by 2 अब आगे भी वंदे minus cos पोई चीना ये लामे मार ही दो अरे ताको पहले cos x minus cos y वंदे पोई चीना तो minus आवे ये लामे नमल का मार तो पहले minus 2 sin x plus y by 2 sin x minus y by 2 so इन द आइडेंटिटी द இப்ப நம்ம இங்க யூஸ் பண்ணப் போறோம் இப்ப வந்து cos 2x plus cos 6x அப்ப இது வந்து பிளஸ் இருக்கு cos cos அப்ப 2 cos 2x plus 6x by 2 cos 2x minus 6x by 2 சோ இந்த ஃபார்முலா வந்து கேளுதே அதே மாதிரி பாருங்க cos 2x minus cos 6x இப்ப மைனஸ் இருந்துச்சோ நமக்கு எல்லாமே மாறிடும் சொன்னோம் இல்லையா சோ அத எல்லாமே ப்ராடக்ட் தான் சோ மைனஸ் 2 sin 2x minus 6x by 2 இது மாதிரி sin 2x ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் போடுங்க minus 6x by 2 சோ ஃபர்ஸ்ட் வந்து பிளஸ் ஆகும் அடுத்து மைனஸ் ஆகும் இப்ப நமக்கு இந்த டம் எப்படி மாறுது இப்ப 2x 2x plus 6x னா 8x 8x by 2 வந்து அப்ப 4x மாறும் So 2 cos 4x cos 2x minus 6x இப்போது வந்து 2 minus 6 minus 4 ஆகுது அப்போது வந்து cos of minus 4x by 2 So 2 2 உங்களுக்கு cancel ஆனா அது வந்து minus 2x ஆகும் So cos of minus 2x இது first term இதே மாதிரி இப்போ இந்த டம்க்கு பாருங்க ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு So minus 2 sin 2 plus 6 8x by 2 padon 4x into sin 2x minus 6x padon minus 4x by 2 so minus 2x aagum cos of minus theta cos of minus theta வந்து நமக்கு பிளஸ் ஆக கூடிய சோ cos minus theta னா அது cos theta சோ அது வந்து நம்ம பிளஸ் ஆக்கிடுவோம் சோ 2 cos 4x cos 2x வந்து cos minus வந்து பிளஸ் ஆயிடும் சோ cos 2x அதே மாதிரி இங்க சோ இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கு சோ minus 2 sin 4x sin of minus theta சோ sin minus theta வந்து sin minus theta minus sin theta இது மாதிரி cos minus theta cos theta minus theta வந்து எல்லாத்துக்குமே minus வரும் ஆனா except cos க்கு மட்டும் cos உம் அதோட reciprocal secant க்கு மட்டும் நமக்கு plus வரும் மீதி எல்லாமே minus தான் so sin of minus theta அப்ப minus sin theta அப்ப இது நமக்கு என்ன வரும் minus 2 sin x so இந்த minus வந்து இங்க வரும்போது நமக்கு இங்க ஆல்ரெடி ஒரு minus இருக்கு இல்லையா so அது வந்து நமக்கு plus ஆயிடும் plus 2 sin 4x the minus இங்க எடுத்துட்டோம் இல்லையா அப்ப பிளஸ் ஆயிடுச்சு so sin 2x இப்போ பாருங்க நமக்கு 2 cos 4x இங்க வந்து 2x எல்லாமே கலந்து இருக்கு இல்லையா so நம்ம அதாவது நம்பர்ஸ் கொண்டு அங்கே மாத்திக்கிறோம் so sin 4x வந்து இந்த டம்க்கு கொடுக்கறோம்
2x வந்து அங்க போகுது அப்ப நமக்கு எப்படி மாறும் 2 நம்ம sin 4x இங்க எடுக்கறோம் இல்ல சோ 2 sin 4x ஆல்ரெடி இங்க cos 4x இதெல்லாம் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்றதுக்கு சேம் மாதிரி இங்க 2 sin 2x இருக்கு into the cos 2x இங்க எடுக்கறோம் சோ 2 sin theta cos theta and sin 2 theta ன்றது 2 sin theta cos theta சோ இந்த ஐடென்டிட்டி இங்க யூஸ் பண்றோம் இப்போ பாருங்க இந்த theta ன்றது 4x ஆகும் இங்க theta ன்றது 2x அப்ப 2 sin sin 2 theta சோ sin 2 theta வந்து 4x அதே மாதிரி இங்க sin 2 theta வந்து 2x சோ நமக்கு இந்த ஃபார்முலா இப்ப என்ன ஆகுது sin 8x into sin 4x sin 4x into sin 2x okay students thank you for watching bye